நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் விஜயனுக்கு ஒரு சின்ன பாராட்டு மட்டும். ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் நம்ம என்னவா இருக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. இன்றைக்கி அவள் வாசிக்கிறா அந்த கதையை வந்து அவரால் முன்னாடி சொல்ல முடியுது அப்படின்னா, அது தன்னோட அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் இதை நான் செய்ய முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கிறப்போ சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சி. விஜயனுக்கு வாழ்த்துகள். அடுத்ததாக தமிழ் இலக்கியாவுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு சீட்டு கொடுத்துடாதீங்க. மணி 3 தான் ஆகுது, எனக்கு பின்னாடி பெருமாள் முருகன் சார் பேசுறதுக்குன்னு நினைக்கிறேன், செல்வ புவியரசன் ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. அந்த பாப்பா பேச வந்தப்போ கூட ஒரு சிறிய கதையை சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இருக்க வேண்டாம், பேசுகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை செலவு பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான நாளை விட்டுட்டு இலக்கியம் கேட்குறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இத்தனை பேர் பேசுகிறோம் அப்படின்னா பேசிட்டு போகலாம், நேரமானால் ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பிறகு யூமா, என் வாழ்க்கையில் நான் ரெண்டு முறை தான் புத்தகங்களை திருடி இருக்கிறேன். முதல் முறை 2006, அப்போ எனக்கு பெரிய வேலை எதுவும் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒரு சட்டையை நான் வாங்கினதே 2008 தான், ஒரு 300 செலவு பண்ணி, அதுதான் சூழல். அப்படி இருக்கும்போது எனக்கு சுகுமாரன் ரொம்ப பிடிக்கும். மதுரை புத்தக கண்காட்சியில் சுகுமாரனோட பூமியை வாசிக்கும் சிறுமி மொத்த தொகுப்பு வந்திருக்கு. அப்போ நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த புத்தகம் வேணும்னு ரொம்ப ஆசை. மதுரை புத்தக கண்காட்சியில் மனுஷ் அங்கே உயிர்மை ஸ்டாலில் உட்காந்துருக்கிறாரு, நான் புத்தகத்தை எடுத்து பார்க்குறத அவரும் பார்த்துட்டு இருந்தார். அது ஸ்ருதியில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், அது அன்றைக்கே அவர் பார்த்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவன் எனக்கு அவ்வளோ பயம், ஆனால் அந்த புத்தகம் எனக்கு வேணும், அதை அப்படியே எடுத்துகிட்டு நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே வெளியில் வரேன். திரும்பி பார்க்கலாமான்னு ஒரு ஆசை, கண்டிப்பாக என் முதுகுக்கு பின்னாடி அவர் சிரிச்சிருப்பார் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த காணொலியை பார்த்தாலும் அவர் சிரிக்கக்கூடும். ரெண்டாவது முறை இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூமாவுக்கு ஈரோட்டில் ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. அநேகமாக அது அவர் அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினப்பன்னு நினைக்கிறேன், அப்போ தான் அவருடைய கசங்கல் பிரதி தொகுப்பு வெளியாகி இருந்தது. அப்போ தாமோதர் சந்துரு, ராஜசுந்தரராஜன் எல்லாருக்கும் புத்தகங்கள் கொடுக்குறாங்க. நானும் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறேன், நமக்கு ஒரு பிரதி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு கூட்டம் முடிஞ்ச பிறகு வழக்கம் போல் அங்கே ரூமில் எல்லோரும் உட்காந்து அடுத்த முக்கியமான வேலைக்கு நகர்ந்துட்டாங்க. ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தனியாக கிடந்தது, அநேகமாக அது கா மோகனரங்கனோட பிரதின்னு நினைக்கிறேன், அதை ஆட்டையை போட்டேன். அது தெரிஞ்சே செஞ்சது. எனக்கு பொக்கிஷமாக வச்சுருக்கிற இந்த ரெண்டு புக்கை மட்டும் நான் தனியாக, ஏன்னா நான் திருடி சேமித்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல தான் நான் யூமா வாசகியை வச்சுருக்கிறேன். இன்னொரு 20 கழித்து நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டிங்க அப்படின்னா, இருந்த இடமே தெரியாமல் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை மட்டுமே செஞ்சிட்ருக்கக்கூடிய, அதுக்கு என்ன நடக்கணுமோ அது பாட்டுக்கு நடக்கட்டும், என்னோடய வேலை நான் இதெல்லாம் செய்யணும்னு வந்து ஆசைப்பட்டேன். இலக்கியத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு அது என்ன திருப்பி தரும்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் செய்கிற வேலைகளை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. எப்பயுமே நான் எங்கே பார்த்தேனாலும் இன்றைக்குமே வந்து அவரை நான் அப்படி ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு, நம்ம பேசுனதே கிடையாது, எங்கே பார்த்தாலும் கார்த்திகை நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி அவர் மேலே ஒரு பிரியம் உண்டு. அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இன்றைக்கி நமக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பிக்கணும்னா, யூமா எனக்கு அறிமுகமானது கிட்டத்தட்ட 2008-2009. ஏன்னா நம்ம வாசிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சில ரேரான புத்தகங்கள் இருக்கும்னு சொல்லுவோம். கல்குதிரையில் கொண்டு வந்த அந்த உலகச் சிறுகதைகள் தொகுப்பு, பெட்ரோ பராமா, அதே மாதிரி ரொம்ப ரேரான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த உறவுன்னு எல்லாரும் பேசுவாங்க, நம்ம நண்பர்கள் குழாமில் நிறைய பேசுவாங்க. ஒரு முறை மதுரை சென்ட்ரல் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற NCBH புத்தக கடைக்கு போயிருக்கும்போது அவருடைய ரெண்டு கவிதைகளினுடைய தொகுப்பு நான் வாங்குகிறேன். ஒன்று வந்து அமுதபுரவம் வளம்புரியாய் அமைந்ததொரு சங்கு, என் தந்தையின் வீட்டை சந்தையிடமாக்காதீர். இது ரெண்டும் வாங்கும்போது அங்கேருந்து அண்ணன் நான் தொடர்ச்சியாக வரதை பார்த்துட்டு, இவர் உனக்கு பிடிக்குமா, பிடிக்கும், இவர் எழுதின இன்னொரு புத்தகம் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டு அங்கேருந்த கடைசி காப்பி ரத்த உறவு எனக்கு கிடச்சிது. அப்படி தான் எனக்கு யூமா அறிமுகமானார். அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக வாசிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட நான் இவங்க கண்ணம்மாள்கிட்ட கேட்டேன், உயிர் திருத்தல் எனக்கு ஒரு காப்பி ஜெராக்ஸ் பண்ணியாவது கொடுங்க அப்படின்னு. தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிட்டே இருக்கோம், அது தொடர்ச்சியாக நம்மளை இயங்க வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற இடத்துல அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு.
இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது அவர் எவ்வளவு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக முதல்ல யூமா வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் விக்கிபீடியாவில் ஒரு பேஜ் இருக்கு. ஆனால் அதில் அவர் எழுதின புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 புத்தகமோ 12 புத்தகமோ குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சிறுகதை தொகுப்பு, 2019 வெளியான குழந்தைகளுக்கான சிறார் புத்தகம், அப்புறம் 3-4 கவிதை புத்தகங்கள், ஒரு 4-5 மொழிபெயர்ப்புகள். ஆனால் இன்றைக்கி பேசினவங்க எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 100 அதிகமான புத்தகங்களை யூமா மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை இன்னொரு விஷயம், நிறைய அகாடமிஷியன்ஸ் இருக்கிறீங்க, நம்ம கவனிக்காமல் விடுற ஒரு மிக மோசமான விஷயம், நம்மக்கிட்ட எதையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கமே கிடையாது. அவர் மாதிரியான ஒரு ஆளுமை இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றின ஒரு சரியான தரவு ஆன்லைன்லையும் இருக்கணும், அதற்கான வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய அகாடமிஷியனில் யாராவது செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு, யூமாவினுடைய மொழிபெயர்ப்பு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன்ட்ட நான் கேட்டப்போ, நான் உங்களுக்கு அண்ணன்ட்டையே பேசி உங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ யூமா வந்து எனக்கு ஒரு 3 புத்தகங்கள் அனுப்பி தந்தார். ஒன்று வந்து ஒரு சைனீஸ் ரைட்டரோட ஒரு நாவல், இன்னொன்று வந்து தாமஸ் ஜோசஃபினுடைய பரலோக வசிப்பிடங்கள், அப்புறம் இப்போ நான் பேச இருக்கிற இந்த 3வது புத்தகம் புனித பாவங்களின் இந்தியா. இப்போ இந்த 3 டெக்ஸ்ட் என் கைக்கு வந்தப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா பரலோக வசிப்பிடங்கள் நான் ஏற்கனவே வாசிட்டேன், பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேசிடலாம். அந்த சைனீஸ் டெக்ஸ்ட்டும் இதுவும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த புனித பாவங்களின் இந்தியா என்னவா இருக்குது, இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஒரு புத்தகத்தை பற்றி மட்டும் பேசுனா போதும், இன்றைக்கி வந்து இந்த மேடையில் யூமாவை பற்றி எல்லாருமே பேசியாச்சு, இந்த மேடையை இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒரு மொழிபெயர்ப்பு, இந்த டெக்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு தரப்பட்டதா இல்லை அது அவர் சூஸ் பண்ணாரான்னு எனக்கு தெரியல, அவர் சூஸ் பண்ணதாக இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்ம என்ன தர விரும்புகிறோம், ஒரு மொழிபெயர்ப்பின் வழியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு என்ன, எந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே மொழிபெயர்த்து கொண்டு வரோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த விதத்தில் ஒரு மிக மிக முக்கியமான புத்தகம் அப்படிங்கிற மாதிரி இந்த புனித பாவங்களின் இந்தியாவை நம்ம பார்க்குறோம். நாம் வாழவே விரும்பாத ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை உண்மையிலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடிய தேவதாசிகளை பற்றிய, தேவதாசிகளின் வாழ்க்கையை தொடர்ந்த ஒரு பயணம் அப்படிங்கிற விதத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது. அருண் எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய, மலையாள மனோரமாவில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பயணம், தொடர்ச்சியாக தேவதாசிகள் எங்கெங்கே இருந்தாங்கங்கிறத தேடி போகக்கூடிய ஒரு பயணமாக மாறுது. 2019 ஆண்டுக்கான கேரள அரசின் பயண இலக்கியம் விருது பெற்ற ஒரு நூல். இந்த புனித பாவங்களின் இந்தியா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கர்நாடகாவில் நான் ஒரு 2 இருந்திருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த தீவிரம் என்னங்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு 10 முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லைங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அது இப்போ தமிழ்நாட்டிலேயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நான் கர்நாடகாவில் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக உணர்ந்தேன். இதை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா மாற்று மதத்தவரின் கடைகளுக்கு முன்னால் போய் பயங்கரமாக சத்தம் போடுறதுனா, இருந்தது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் பெங்களூர், ஒரு அட்ட கிராமம், அங்கே அவ்வளவு தீவிரமான மதம் சார்ந்த விஷயங்கள். அப்போ மதம் சார்ந்த விஷயங்கள் மனிதர்களை எங்கேயெல்லாம் கொண்டு போகுங்கிறதுக்கான ஒரு பெரிய அத்தாட்சி இந்த புத்தகம். ஒரு தேவதாசிங்கிறவ எங்கேருந்து உருவாகிறா அப்படின்னு பார்த்தா, மதமும் அரசியலும் சேர்ந்து அவர்களை துரத்தக்கூடிய இடத்துல தான் ஒரு தேவதாசி உருவாகிறா அப்படிங்கிற இடம். சரி, தேவதாசிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1982 அரசாங்கம் தடை பண்ணுது. ஒரு பெரிய கிளான், அவங்க என்ன ஆகுறாங்க, அடுத்து அவங்க நடன மங்கைகளாக மாறுறாங்க. இந்த நடன மங்கைகளையும் தடை பண்ணுறதுக்கு அரசாங்கம் முடிவு செய்யும் போது 2014 அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறதுக்காக அருண் எழுத்தச்சன் தன்னுடைய நண்பர்களோடு பேசுகிறார். நம்ம வந்து மங்களாபுரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டான்ஸ் பாரெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த பர்டிகுலர் பயணத்தினுடைய ஒரு ஆரம்ப புள்ளி. அப்போ அந்த மங்களாபுரம் போகும்போது அங்கே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட, என்ன மாதிரியான டான்ஸ் பார்க்கெல்லாம் போக முடியும்னா, தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்கள் கவனமாக போகணும், நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்கும்போது, இந்த புத்தகம் முழுக்கவே எக்கச்சக்கமான கிண்டல்கள். அது வந்து அந்த எழுத்தாளருடைய இயல்பு அல்லது அதை இன்னும் மேம்படுத்தியிருக்கக்கூடிய யூமாவினுடைய மொழிபெயர்ப்பு எதுங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட்டாக வாசிக்கிற உணர்வு தான் இந்த மொத்த இதுவும் தருது. உன்னை நான் டான்ஸ் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ போலீஸா அப்படின்னு அழுத்தி கேட்குற ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட, இந்தால் எந்திரிச்சு நின்று கேட்குறாரு, என்னை நல்லா பாரு, என்னை பார்த்தா உனக்கு போலீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் கேள்வி கேட்கவே இல்லையே, என்னை நேராக கொண்டு போய் டான்ஸ் பாரில் விட்டுட்டான் அப்படின்னு சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி கிண்டலாக சொல்லிட்டு போகிறதே இருக்கு இல்லைங்களா.
அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக துளங்கி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் பயப்படாமல் நேரடியாக பெயர்களை சொல்கிறது. அந்த டான்ஸ் பாரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட அந்த எழுத்தச்சன் அவர் உரையாடுறாரு. உரையாடும்போது என்ன மாதிரியான சூழலில் நீங்கள் தேவதாசி ஆனிங்க, ஐ மீன் தேவதாசியிலேருந்து நடனக்காரங்களாக ஆனிங்க அப்படின்னா, போய் ஸ்ரீராம் சேனை அவங்கள போய் கேளு அப்படிங்கிறா ஒரே வார்த்தை நேரடியாக. ஏன்னா கடவுளுக்கு பயந்துக்கிட்டு பெண் குழந்தைகளை தேவதாசிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் போய் குழந்தைகளை தேவதாசிகளாக மாற்றுறது ஸ்ரீராம் சேனை. இங்கே எங்கள் ஊருக்கு வந்து இந்த நடன பார்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறதும் இந்த ஸ்ரீராம் சேனை தான். முடிஞ்சா உங்களால் அவங்கள பற்றி எழுத முடியும்னா நீங்கள் போய் அதை எழுதுங்க. சரிங்க, இந்த டான்ஸ் பாரெல்லாம் வந்து அரசாங்கம் கண்டுக்காதா? அரசாங்கம்ங்கிறது மக்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பார்க்குது. முதல் சாப்டர்லேயே இதை ரொம்ப அழகாக தொட்டு காமிச்சிட்டு போயிடுறேன். ஸ்ரீராம் சேனையினுடைய ஓட்டுகள் வேணும் அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கும் சரின்னு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒட்டுமொத்த இதுவும் ஆரம்பிக்குது. முதல்ல மங்களாபுரம் அப்படிங்கிற நடன அமைப்பு அந்த நடக்கக்கூடிய ஊர்லேருந்து ஆரம்பித்து அங்கிருந்து மிக முக்கியமான ஜோகம்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தின் தேவதாசி வரலாற்றை சொல்லக்கூடிய உச்சங்கி மலை அப்படிங்கிற ஊருக்கு போய், அங்கேருந்து ஹர்பனஹல்லி அப்படிங்கிற வேறொரு கர்நாடக கிராமம், இந்த ரெண்டு கிராமங்களையும் தொடர்ந்து ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய கூட்லிகி அப்படிங்கிற ஒரு ஊர், பிறகு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ உச்சங்கிமலை, ஹர்பனஹல்லி, அருண் எழுத்துச்சன் அரங்கத்தில் இருக்கிற அவர் மேடைக்கு கூப்பிடுங்க. அருண் மேடையில் இங்கே இருக்கீங்களா கூட்டத்தில்? மேடைக்கு வாங்க, தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க ப்ளீஸ். இங்கே வாங்க, இங்கே வாங்க. நம்ம தமிழில் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கைங்கிறது எழுத்தை விட ஆச்சரியமும் அபத்தமும் நிறைந்ததுன்னு உட்காந்துருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ ஸ்டன் ஆகி நான் படித்த டெக்ஸ்ட் இது தான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நடந்த, ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக ஒரு டெக்ஸ்ட்டை கேப் இல்லாமல் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஒரு பெரிய டிராவல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திராவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கூட்லிகி, அங்கேருந்து ராஜமுந்திரி, ராஜமுந்திரியிலேருந்து கல்கத்தா நோக்கி போகும்போது நடுவில் பூரி ஜெகநாதருடைய காசி இது ஓடிக்கால் அங்கே ஒரு தாசியை மீட் பண்ணுறாரு. அதன் பிறகு உஜ்ஜைன், மதுரா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக 2016 இவருடைய எழுத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் மறுபடியும் கர்நாடக அரசுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறது. தேவதாசிகள் சார்ந்து இன்னும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நீங்கள் போய் இதையெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு ஆணையை வழங்குகிறது. ஒரு எழுத்தாளன் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டு என்ன செய்யுங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இதில் நிறைய விஷயங்கள், தொடர்ச்சியான அரசியல், இது பெயர்களை வெளிப்படையாகவே சொல்கிற ஒரு இடம் இருக்குது. பிஜேபி, பஜ்ரங்தல், விஸ்வ ஹிந்து பரிஷத், இவங்க எல்லாருக்குமே ஜோகம்மாக்களை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய கை இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற கார் டிரைவர்கள் ஆரம்பித்து இவர்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இதில் பெரும் கொடுமை என்ன அப்படின்னா, நான் ஒரு தேவதாசி ஆக்கப்படுறேங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இதில் வந்து அந்த ஜோகம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜானகம்மா அப்படின்னு ஒருத்தவங்கள வந்து இவர் மீட் பண்ணுறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் தான் ஜானகம்மாவா அப்படிங்கிறப்போ அவங்க அதை திருத்துறாங்க, நான் ஜானகம்மா ஜோதம் ஜோகம்மா அப்படின்னு. அதில் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கு இல்லையா, ஒரு ஒரு மதம் வந்து தரக்கூடிய பெருமை. ஆனால் அது தொடர்ச்சியான உரையாடலும் இல்லையா அவர் கண்டுபிடிக்கிறது என்னென்னா, உண்மையில் அதில் இருக்கிறது பெருமை கிடையாது, நாம் வறுமையிலிருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த புத்தகத்திலையும் நிறைய பெயர்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நான் எக்கச்சக்கமாக எழுதி வச்சிருக்கிறேன், இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நான் பேசி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஆனால் அந்த அத்தனை பேர்லேயுமே ஒரே ஒரு கதை தான் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே
ஒருவேளை சோறுங்கிறது கூட ஒரு பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வர்றவங்களாக இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் மூணு நாலு பெண் குழந்தைகள் இருக்குது. முத குழந்தைக்கு அப்பாவால் வேணுங்கிற வரதட்சணையை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடிஞ்சிருது. ரெண்டாவது குழந்தைக்கு என்ன பண்ணுறது? ரெண்டாவது குழந்தைக்கே நம்ம யோசிக்கிறோன்னா மூணாவது குழந்தைக்கு என்ன பண்ணுறது? அப்போ அந்த பொறுப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு எளிதான வழியாக என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய குழந்தைகளை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுறாங்க. அந்த குழந்தைகள் கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்க அப்படின்னா அங்கே வெறுமனை நடனம் ஆடுறது மட்டும் கிடையாது, அதில் அவ்வளவு கதைகள் இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு யாராவது ஒருத்தவங்கள அவங்கள அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு போர் அடிக்கும் போது, அவனுக்கு புதுசாக வேற ஒரு பெண் கிடைக்கும் போது இந்த பெண்ணை கை நழுவிட்டு அவன் போயிடுறான். இப்போ இவங்க இன்னொருத்தவங்க கை. இது எல்லாம் எத்தனை காலத்துக்கு இருக்கும்? அதிகபட்சம் போனால் ஒரு 30-35 வரைக்கும். அதன் பிறகு அவங்க நிலை என்ன? அவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த டிராவல்லையும் அவன் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தங்களுடைய குடும்பத்தால் கைவிடப்பட்ட, ஒருவேளை சோற்றுக்காக மாறுகிற, இதில் சமூகங்களை பற்றின பேச்சும் வருது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வால்மீகி சமூகம், அவங்களெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய அதிகபட்ச ஆசைங்கிறது 2-2 தோசை சாப்பிட்றது தான். 2 தோசை சாப்பிட்றதுக்கு நான் 6 மாதம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணை நம்ம இந்த கதைகளுக்கு நடுவில் சந்திக்கிறோம். என்னால் அந்த 2 தோசையை வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பெருசாக தெரியாது. அதில் யூமா மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த வழி, அதை நான் அப்படியே சொல்கிறேன். பெரியவர்கள் விஷம் ஏற்றினாலும் அது ரத்தத்தில் கலக்க சிறிது நேரமாகும் அப்படின்னு ஒரு வரி, ஒரு மாதிரி ஒரு சில வரிகள் நம்மளை அதே இடத்துலையே நிப்பாட்டி வச்சிருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வரி. சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னுடைய எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருக்கிற ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நானும் ஜோகமாவா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் சந்தித்து இவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் இந்த பெண்கள் எல்லாம் சரி. இந்த பெண்களான முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களான்னா, அங்கங்கே சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது, என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இவர் பண்ணியிருக்கிற ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எல்லாரையுமே வந்து பேலன்ஸ்டாக பார்க்கறது இருக்கு இல்லையா. ஒரு என்ஜிஓ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரொபாட்டிக் தன்மையோடு இவங்களை எதிர்கொள்கிறாங்க. இவங்க வரப்போகிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சோடனே இவங்களை சந்தித்து பேசுகிறதுக்காக மனிதர்களை அவங்க தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பதில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனோ அதைத்தான் நான் பேசுவேன்னு சொல்லக்கூடிய பெண்களை இவங்க தொடர்ச்சியாக சந்திக்கிறாங்க. ஒரு பாதிரியார் வராரு. அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண்களை எல்லாம் இந்து மதம் இவ்வளோ கஷ்டப்படுத்துது, இவ்வளோ சங்கடப்படுத்துது, ஆண்டவரின் பாதைக்கு கூட்டு போகிறதன் வழியாக நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிறேன். ஒரு தந்திரக்கார நரியின் பார்வையோடு எங்களை எதிர்கொண்டு அந்த பாதிரியார் உரையாற்றினார் அப்படின்னு சொல்கிறார். எந்த மதமாக வேணால் இருந்துக்கட்டும், இங்கே இந்த பெண்கள் என்ன பண்ணப்படுறாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தங்களுடைய ஜேர்னலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு போலீஸ் வராங்க. அந்த பாதிரியாரோட வீட்டுக்கு இவங்க போயிருக்கும்போது லோக்கல் இந்துத்துவ குரூப்புகள் தான் சண்டை போட வந்துட்டாங்களோன்னு பயந்துக்கிட்டு அந்த பாதிரியோட மனைவியும் பையனும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்துடுறாங்க. இவங்களை அந்த போலீஸ்காரர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறார். அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எந்த இடத்துலையும் உங்களால் இங்கே தப்பே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வரியை எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் ராஜசேகர் பட பாணியில் அவர் எங்களை பார்த்து சிரித்தபடி பேசினார் அப்படின்னு. அதே போர்ஷனில் இன்னுமே பயங்கர கிண்டலான ஒரு வரி உண்டு. ஹர்பனஹள்ளிக்கு இவங்க போயிருக்கிறாங்க. அங்கே வீட்டு வாசல்களில் எல்லாம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கட்டையில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, எதுக்கு இந்த வார்த்தைகள் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே ராத்திரி பேய்கள் எல்லாம் வரும், அப்படி வரும்போது அந்த பேய்கள் வந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கும், இன்று போய் நாளை வானா இன்னைக்கு போய் நாளைக்கு வரலான்னு, டெய்லி வரும், நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலான்னு போயிடும் அப்படின்னு. அப்போ இதை கிண்டல் பண்ணுற இடத்துல, எழுத்தும் படிப்பும் அறிந்த பேய்களின் ஊரில் இதற்கு மேல் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலான வரி. ரொம்ப மனசங்கடமான ஒரு விஷயத்தை பேசும்போது அதை சற்றே இலகுவாக்கக்கூடிய சின்ன சின்ன பகடிகளின் வழியே இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அவங்க எழுதிட்டே வராங்க. இது இப்போ நான் பேசின இந்த போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் குறிப்பாக தாவன்கரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உச்சங்கி மலை, ஹர்பனஹள்ளி இந்த பகுதிகளைச் சேர்ந்த மனிதர்களின் பாடு. இங்கேருந்து நகர்ந்து கூட்லிகி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே தான் நான் சொன்ன மாதிரி ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பக்கம் எழுதிட்டு வந்திருக்கிறேன், ஒரு பக்கம் கூட முடிக்கலை. சரி, இது நம்ம முடிஞ்சால் நான் கட்டுரையாக எழுதி கொடுத்துட்றேன்.
இந்த புத்தகம் நான் ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இது யூமாவுக்கு நம்ம ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இதை வந்து தமிழில் கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், ஆனால் அதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவதாசி முறை அப்படிங்கிறது எந்த காலத்தில் இருந்திருக்குன்னு நம்ம நம்புவோம். 80களுக்கு முன்னாடி, 70களுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாங்களா? இந்த கட்டுரைகள் எழுதப்பட்ட காலகட்டம் 2014-2016. இன்னும் இன்றைக்கும் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்ட். நான் ஒரு 5 நிமிஷம் சரிங்களா, கடைசியாக ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும். இதில் பூரி ஜெகநாதரின் தாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த கட்டுரைகளை படிக்கும்போது நான் ஒரு சிறுகதை எழுத்தாளன், இந்த மனுஷன் இதையெல்லாம் இப்படி கட்டுரையாக எழுதியிருக்கானே அப்படின்னு ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. பிரமாதமான ஒரு சிறுகதை ஒன்று. ஒரு தாசியாக இருந்து, தேவதாசியாக இருந்து பூரி ஜெகநாதர் கோயிலில், பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி பேசும்போது சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ராத்திரி கோயில் பூட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாசிகளுடைய பாடலின் அரவணைப்பில் கிருஷ்ணன் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு காலம் வரைக்கும் தாசிகள் அங்கே பாடுறத வந்து ஒரு ப்ரொசீஜராக வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தன்னுடைய வேலையை இழந்த ஒரு தாசி அவங்கள தேடி இவங்க போகும்போது அந்த பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றின ஒரு வர்ணனை ஒன்று வரும். அந்த வர்ணனை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த சாக்கடை, அதை எல்லாத்தையும் தாண்டி போகும்போது நீ தேடி போகிற கடவுளுக்கு முன்னாடி இத்தனை அழுக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா சிறிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு பூரா சுருக்கம், காது கேட்காது. கொஞ்ச நேரம் கழித்து உங்களை நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபோட்டோ எடுத்தால் உங்களுடைய அந்த ஒளி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு கூசுமா அப்படிங்கிறப்ப அவங்க பையன் சொல்லுவான், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு கண்ணும் தெரியாது, பிரச்சனை இல்லை, ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பிரமாதமான ஷார்ட் ஸ்டோரியாக வந்திருக்கக்கூடிய இடம். அந்த அம்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல கூட நான் தாசியாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான வருத்தமே இருந்திருக்காது. நான் இல்லைன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்பேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிவியில எல்லாம் பெருசாக வந்து இந்த பாலராமன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா. பாலராமனுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து உடையை நாங்கள் மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது எந்த அளவுக்கு கடவுள் சார்ந்த நம்பிக்கை இந்த நார்த் இந்தியன் மக்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க சொன்னதெல்லாம் வந்து அவங்க வந்து சீரியஸாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டலாம் சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியும். இந்த கட்டுரைகளில் நான் வாசிக்கக்கூடிய மதுராவில் இருக்கக்கூடிய விதவைகளை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கிறார். அந்த விதவைகள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, நான் இல்லைன்னா அவன் கிருஷ்ணன் என்ன ஆயிருப்பான், ஒருத்தருக்கு மனைவியாகி விதவையாகி பிறகுதான் நான் பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறத நம்புறது. அதுக்கு ஒரு அருமையான வரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, பெண்ணின் பாவ யோனியின் விளைவுதான் கணவரின் மரணம் என்பது நம்பிக்கை. நான் சரியானவளாக இருந்திருந்தா என் புருஷன் செத்துருக்க மாட்டான், என் புருஷன் சாகலைன்னா நான் கிளம்பி பிருந்தாவனத்துக்கோ மதுராவுக்கோ வந்திருக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு சொல்லி அத்தனை நம்பிக்கைகளையும் கடவுளிடம் கொண்டு பூட்டி வைக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை படித்தது. கடைசியாக உறைந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிச்சுக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரிக்ஷாவில் ஏறி அந்த பிருந்தாவனத்தில், பிருந்தாவனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, வங்காளத்திலிருந்தும் நார்த் ஈஸ்ட் பங்களாதேஷ்லேருந்தும் நிறைய விதவைகள் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்து பிருந்தாவனத்தில் தங்கிடுறாங்க. அப்படி தங்குறவ அங்கே அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே எந்த தொழிலுக்குள்ளே வந்துடுறாங்கன்னா விபச்சாரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்களுக்கு யாராவது ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கும் தேவதாசிகளுக்கும் தொடர்பு உண்டா, நீங்கள் எதனால் இங்கே வந்தீங்க, இதெல்லாம் கேட்கணுங்கிறக்கா ஒரு ரிக்ஷாக்காரரோட வண்டியில் ஏறி போயிட்டுருக்கிறாங்க. அந்த ரிக்ஷாக்காரர் கேட்குறாரு, என்னாச்சு ஏதாச்சு, யாரையும் பார்க்க முடியல, சரி உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட போகணுமா, ஆமாம் கண்டிப்பாக போகணுமா, ஆமாம் சார் நான் இங்கே போனால் பெரிய போலீஸ் பிரச்சனை ஆயிரும், இல்லை பரவாயில்ல எப்படினாலும் போகணும்னு. அந்த ரிக்ஷாக்காரர் வண்டியை நிப்பாட்டிட்டு, வேணா என் பொண்டாட்டிகிட்ட போகிறீங்களா, 200 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்கிறான். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் தான் டெக்னாலஜியை பற்றி பேசக்கூடிய, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.